Arul, Assistant Professor in Department of History from AVS Arts and Science College, Salem. நீங்க நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய வரலாற்றில் டெல்லி சுல்தான்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுல்தான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் அஞ்சு வம்சம் இதில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் முதல் வம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிமை வம்சம். இந்த வம்சத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1206 1290 வரைக்கும் இதனுடைய காலமாகும். சுல்தான்கள் இந்தியாவில் வரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முகமது கோரி. இவர் வந்து கோரி அப்படிங்கிற பகுதியிலிருந்து வந்ததுனால இவர் வந்து முகமது கோரி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து 1191 வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வர்றாரு. அப்போ வந்து இந்தியாவில் வந்து அஜ்மீர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சௌகான் மரபை சார்ந்த பிருத்திவிராஜ் சௌகான் அப்படின்ற அரசர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி கோரி படையெடுத்து வர்றாரு அப்படிங்கிறத அறிஞ்ச சௌகான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கிற சிற்றரசர்கள்ட்ட வந்து உதவி கேட்குறாரு. அவர்களும் உதவி செய்வது ஏற்றுக்கிட்டு 1191 தரையின் என்ற இடத்துல வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையே போர் நடைபெறுது. இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிருத்திவிராஜ் சௌகான் வந்து மாபெரும் வெற்றி அடைகிறாரு. முகமது கோரி இந்த போரில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை வந்துட்டு நன்கு அறிஞ்சிட்டு போகிறாரு. அப்படி திரும்பவும் போயிட்டு மீண்டும் அதற்கு அடுத்த ஆண்டே வந்து 1192 மீண்டும் இந்தியாவின் மீது படையெடுத்து வர்றாரு கோரி. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே தரையின் என்ற இடத்துல வந்து பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் கோரிக்கும் இடையே வந்து போர் நடைபெறுது. இந்திய வரலாற்றில் இந்த போர் வந்துட்டு ஒரு முக்கியமான போராகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த போரில் வந்து முகமது கோரி வெற்றி அடைஞ்சதுனால டெல்லி சுல்தான்கள் வந்துட்டு முஸ்லீம்களுடைய ஆட்சி காலம் வந்துட்டு இந்தியாவில் வந்து ஏற்படுது. முகமது கோரி வெற்றி அடைஞ்சி தான் வெற்றி அடைஞ்ச பகுதிகளை வந்துட்டு தன்னுடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியான குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற வசம் ஒப்படைச்சிட்டு வந்துட்டு கஜினிக்கு வந்து திரும்புகிறாரு. அப்படி ஒரு கஜினிக்கு திரும்பும்போது ஒரு மாலை வேலையில் வந்து தொழிலில் ஈடுபட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியா பிரிவை சார்ந்த கிளர்ச்சியாளர்களும் கோர்க்கர்களும் இணைந்து முகமது கோரியை வந்துட்டு கொண்டுடுறாங்க. அடுத்து வந்து குத்புதீன் ஐபக். இப்படி முகமது கோரி இறந்ததுக்கு பிறகு குத்புதீன் ஐபக் இந்த பகுதிகளை வந்துட்டு தன்னை வந்து சுல்தானாக அறிவிச்சுக்கிறாரு. அது வந்து 1206 June 24 வந்துட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. இவர் மொத்தம் 4 ஆண்டுகள் வந்து குத்புதீன் ஐபக் வந்து ஆட்சி செஞ்சுருப்பார். அடிமைகள்லேயே வந்து சிறந்த அடிமைகளை வந்துட்டு பண்டகன் அப்படிங்கிற பேர் சொல்லி அழைப்பாங்க. இந்த அடிமை வம்சத்தை வந்துட்டு மாம்லூக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மாம்லூக் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரானின் படி அடிமை அப்படின்னு வந்து பொருள். குத்புதீன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்துட்டு துருக்கியினுடைய ஆட்சி காலம் வந்து ஆரம்பமாகுது. குத்புதீன் ஐபக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாகூரை வந்துட்டு தலைமையிடமாக கொண்டு 4 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்கிறாரு. கோரி முகமது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குத்புதீன் ஐபக் வந்துட்டு அடிமையாக விலக்கி வாங்கி தன் தளபதியாக வச்சுருந்தார். குத்புதீன் ஐபக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ருத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதியை வந்துட்டு அஜ்மீர்லேயும் தாய்டின்கா ஜோன் பேரா அப்படின்ற மசூதியை வந்துட்டு டில்லியிலையும் வந்து கட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அசன் நிசாமி ஃபக்ரே முதிர் போன்ற அறிஞர்களை வந்துட்டு இவர் வந்து ஆதரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வந்துட்டு பல லட்சங்களை வந்து இவர் வாரி வழங்கியதால் வந்துட்டு லாக் பக்ஷா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. குத்புதீன் ஐபக் வந்துட்டு ஒரு சூஃபி துறவியினுடைய இணைவாக வந்துட்டு குதுப்மினாரை வந்துட்டு கட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 1210 நவம்பர் மாதம் வந்துட்டு போலோ கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரையின் மீது ஏறி விளையாடக்கூடிய விளையாட்டின் போது தவறி கீழே விழுந்து படுகாயம் அடைஞ்சு மரணம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம் ஷா. இவர் வந்து 1210 இவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா குத்புதீன் ஐபக்கினுடைய மகன். இவர் வந்து ஒரு 8 மாத காலமே மட்டும் ஆட்சி செஞ்சுருப்பார். இவர் வந்துட்டு தன்னை வந்துட்டு சுல்தானாக அறிவிச்சுக்கிட்டதால டெல்லியில் இருக்கிற பிரபுக்களும் அமீர்களும் வந்துட்டு அதை வந்து விரும்பலை. அதன் காரணமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இல்துமிஷை வந்து ஆதரிக்கிறாங்க. இல்துமிஷ் இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1211 to 1236 வரைக்கும். இவர் வந்துட்டு மத்திய ஆசியாவினுடைய இல்பாரி இன பழங்குடியின பிரிவை வந்து சார்ந்தவர். இவருடைய தந்தை யாருன்னு கேட்டிங்கனாக்கா இலாம் கான். இவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர். இவருடைய தந்தை மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த போதிலும் இவருடைய உறவினர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து அடிமையாக வந்து விட்டுடுறாங்க. இவர் வந்துட்டு குத்புதீன் ஐபக் வந்துட்டு 100,000 பொற்காசுகள் கொடுத்து வந்து இவர் வந்து அடிமையாக வாங்கிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனது நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்த காரணத்தினால தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுத்து மருமகனாகவும் ஆகியிருக்கார். இதன் மூலமாக டெல்லியில் இருக்கிற பிரபுக்களும் அமீர்களும் இல்துமிஷை ஆதரித்த காரணத்தினால வந்துட்டு இல்துமிஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பொழுது அரசராக இருக்கக்கூடிய ஆரம் ஷாவை வந்து 1211 கொன்னுட்டு
தன்னை வந்து சுல்தானா அறிவிச்சுக்கிறாரு. அடுத்து இல்துமிஷோட சாதனைகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்துட்டு துருக்கியில் இருக்கிற காலிஃபா கிட்ட அனுமதி பெற்று முதல் முதலாக சுல்தானா அறிவிச்சுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்துமிஷ் தான். இவருடைய காலத்தில் இருந்து தான் ஒரு உண்மையான அடிமை வம்சம் ஆரம்ப காலம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். அடுத்து இல்துமிஷோட சாதனைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து சிந்து முதல் முல்தான் வரை வந்து பேரரசை வந்து விரிவுபடுத்துறாரு. தலைநகரை வந்துட்டு லாகூர்லேருந்துட்டு டெல்லிக்கு வந்து மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் டெல்லி சுல்தானி வந்து பார்த்திங்கன்னா பல இக்தாக்களாக பிரிக்கப்படுது. அந்த இக்தாக்கள் எல்லாமே வந்துட்டு இக்தாதார்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது வந்து இக்தாதார் முறை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாற்பதின்மார் குழு என்ற ஒரு குழுவை வந்து ஏற்படுத்துகிறாரு. இது வந்து எதற்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா அரசருக்கு வந்து உதவி செய்கிறதற்காக. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்துட்டு அரேபியர் நாணய முறையை வந்து ஏற்படுத்துகிறாரு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 170 கிராம் எடை கொண்ட டங்கா அப்படின்ற ஒரு வெள்ளி நாணயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜீடல் என்ற செம்பு நாணயங்களையும் அறிமுகப்படுத்துகிறாரு. இது முன்னாடி குத்புதீன் ஐபக்கால் கட்ட தொடங்கப்பட்ட குதிப்பினார் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இவர் வந்து 1232 வந்துட்டு இவர் வந்து கட்டி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1236 வந்துட்டு உடல் நலக்குறைவால் இல்துமிஷ் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. அதுக்கடுத்து அவர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளான சுல்தான் ரஷ்யாவை வந்துட்டு சுல்தானாக அறிவிச்சுட்டு மரணம் அடைகிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் ரஷ்யா இவனுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1636 1640 வரைக்கும். இப்படி வந்துட்டு சுல்தானாக வந்துட்டு அறிவிச்ச காரணத்தினால செல்வந்தர்களும் டெல்லியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களும் அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு கீழே வந்து நாம் வந்துட்டு இருக்கிறதா அப்படிங்கிற காரணத்தினால இல்துமிஷோட மகனை வந்து ஆதரிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ருத்னுதீன் ஃபெரோஸ் அவருடைய பெயர் வந்துட்டு அவர் வந்து ஆதரிக்கிறாங்க. அவர் வந்துட்டு சிற்றின்ப பிரியர், அரச பதவிக்கு வந்து தகுதியற்றவர். அதனால் வந்து அரண்மனையில் வந்துட்டு ஒரு பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஷாதுர்கான் அப்படிங்கிற வந்துட்டு பதிலாட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் வந்துட்டு பிரபுக்களும் அமீர்களும் வந்துட்டு சுல்தான் ரஷ்யாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவர்கள் மட்டும் இல்லாமல் அப்போது வந்து மக்கள் மத்தியில் வந்துட்டு ரஷ்யாவிற்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இருந்ததுனால பிளட்லெஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தம் சிந்தா புரட்சின்ட்டு. இதன் மூலமாக வந்து ரஷ்யா வந்துட்டு டெல்லியினுடைய சுல்தானாக அரியணையில் ஏறுறாங்க. டெல்லியிலிருந்து ஆட்சி செஞ்ச முதல் பெண் சுல்தான் யாருன்னு கேட்டிங்கன்னா சுல்தான் ரஷ்யா தான். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடிய பர்தா ஆடைகளுக்கு பதிலாக ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகளிலே அணிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் முகமூடி அணியாமல் அரசு விழாக்குகள் எல்லாத்திலுமே பங்கெடுத்தாங்க. இதற்கு முன்னாடி இந்த அரசர்கள் எல்லாமே வந்து குதிரையின் மீது ஏறி தான் சவாரி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதற்கு பதிலாக வந்துட்டு இவங்க வந்து யானையின் மீது ஏறி சவாரி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதன் மூலம் வந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி செய்து இவருடைய ஆட்சிக்கு எதிராக பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. ஆணாதிக்கத்திற்கு எதிராக வீழ்ந்த முதல் பெண்ணரசியும் சுல்தான் ரஷ்யா தான் ஆவாங்க. ரஷ்யாவினுடைய வீழ்ச்சி பால்பனுடைய எழுச்சிக்கு முன்பு 6 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலைத்தன்மையற்ற 4 சுல்தான்களுடைய ஆட்சி காலம் வந்துட்டு மாறி மாறி நடைபெற்று வந்திருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால்பனுடைய எழுச்சிக்கு முன் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்ரம் ஷா, இவர் வந்து 1240-42 வரைக்கும் இருந்தார். அதுக்கடுத்து அலாவுதீன் மசூத், இவர் வந்து 1242 1246 வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அடுத்து நஸ்ருதீன் முகமது, இவர் வந்து 1246 1266 வரைக்கும் இருந்தார். அடுத்து கியாசுதீன் பால்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1266 1287 வரைக்கும். இவர் வந்து துருக்கியில் வந்துட்டு இல்பாரி என பிரிவை வந்து சார்ந்தவர். 1265 நஸ்ருதீன் மறைவுக்கு பிறகு வந்துட்டு டெல்லியினுடைய சுல்தானாக வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து வராரு. இவர் வந்து தெய்வீக உரிமை கோட்பாடில் வந்து அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதெல்லாம் பைபோஸ் அப்படின்ற ஒரு வணக்க முறையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அது என்ன வணக்க முறை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மன்னரை சந்திக்க யாராவது வந்தாங்க அப்படின்னாக்கா அவர்கள் வந்துட்டு மன்னருடைய காலை தொட்டு முத்தமிட்டு வணங்கணும் அப்படின்றது தான் அந்த பைபோஸ் வணக்க முறை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு அடிமையாக, தண்ணீர் சுமக்கும் தொழிலாளியாக, ஒரு வேட்டைக்காரனாக, ஒரு சுல்தானாக தன்னுடைய வாழ்நாளை வந்து கழிச்சிட்டு இருந்தார். அடுத்து பால்பனினுடைய சாதனைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து கீழ்மட்ட பணியாளர்களுக்கு வந்துட்டு உயர் பதவிகளை வந்து கொடுத்தாரு. இல்துமிஷால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த 40 மார் குழு என்ற குழுவை வந்து ஒழிச்சார். நாட்டில் வந்துட்டு ஒற்றற்படை முறையை அறிமுகம் செய்ததும்
கேம்பால் வந்தான். அது மட்டும் இல்லாமல் திவானி அர்ஸ் அப்படின்ற ஒரு தனி படைப்பிரிவை வந்துட்டு உருவாக்கினார். இவர் வந்து தெய்வீக உரிமை கோட்பாடு சொல்லியிருந்தார். அரசர் கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கற்றவர்களை வந்துட்டு அதிகமாக ஆதரித்தார். இந்திய கிளி அப்படின்னு சொல்லக்கூடிய அமீர் குஸ்ரோவையும் அமீர் ஹசன் போன்ற அறிஞர்களையும் அதிகமாக ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தார். அதுமில்லாமல் இந்த அடிமை வம்சத்திலேயே ஒரு சிறந்த அரசர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பால்பன் அவர்கள் வந்து நாம் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால்பனுடைய இறுதி காலம் அந்த அடிமை வம்சத்தினுடைய முடிவு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது இவருடைய அடிமை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அடிக்கடி மங்கோலியர்களுடைய படையெடுப்பு வந்து அதிகமாக ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. அப்படி மங்கோலியர்களுடைய படையெடுப்பில் வந்துட்டு பால்பனினுடைய மகன் வந்து முகமது வந்துட்டு கொல்லப்படுறாரு. இதனால் வந்துட்டு ஒரு மீள முடியாத அதிர்ச்சியில் இருந்த பால்பன் வந்துட்டு 1287 வந்துட்டு மரணம் அடைகிறாரு. பால்பன் வந்து மரணம் அடைஞ்ச பிறகு வந்துட்டு அவருடைய பேரன் வந்துட்டு கைகு பார்த்து வந்துட்டு அரியணையில் வந்து ஏறுறாரு. இவர் வந்துட்டு அரச பதவிக்கு வந்துட்டு தகுதியற்றவர். இதனால் வந்துட்டு கைகு பாத்தினுடைய மகன் வந்துட்டு கையுமார் வந்து அரச பதவிக்கு வந்து வர்றாரு. இந்த சமயத்தில் வந்து அரண்மனையில் வந்துட்டு ஒரு பாதுகாவலராக இருந்த ஜலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கைகு பாத் கையுமார் இவங்க ரெண்டு பேரையுமே கொண்டுட்டு அடிமை கில்ஜி மரபை வந்து ஆரம்பிக்கிறாரு. இத்துடன் வந்து அடிமை வம்சம் வந்து முடிவு பெற்று அதுக்கடுத்து அடிமை கில்ஜி வம்சம் வந்து ஆரம்பமாகுது. நன்றி, தேங்க்யூ.